நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த விஜய் வர்றதுனால திமுகவுக்கு எதுவும் பெரிய நெருக்கடி இருக்குமா? எந்த கட்சி ஆரம்பித்தாலும் உடனே இந்த கேள்வி கேட்பீங்க. 49வது வருஷத்துலேருந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நானும் எனக்கும் வச்சு இப்போ திமுக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. 1949 ஆரம்பித்த திமுக அன்னைக்கு எந்த கொடியை வச்சு திமுக ஆரம்பித்தாங்களோ அதே கொடி தான் இன்றைக்கும் இருக்குது. எந்த தேர்தல் சின்ன உதய சூரியன் சின்னத்தை வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலில் போட்டிக்கிட்டாங்களோ அதே சின்னத்தோடு இன்றைக்கும் அவங்க போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸினுடைய முதல் தேர்தல் சின்னம் காளைமாட்டு சின்னம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கைராட்டை சின்னம் வந்தது, இன்றைக்கி வந்து கை வந்துருக்குது. மூணு சின்னம் மாற்றிருக்குது. ஒரே சின்னத்தில் போட்டியிடுகின்ற, இந்தியாவில் போட்டியிட்டு கொண்டு இருக்கின்ற தேர்தல் ஆரம்பத்திலிருந்து போட்டியிட்டு ஒரே கட்சி திமுக. அதை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, மாநாடு தான் நடத்த போகிறேன். அவர் வந்து திமுகவுக்கு சவால் விட போகிறாருன்னா புரியலண்ணா. சார், இவர் இப்போ அரசியல் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் 1000 கோடிங்கிறாங்க, 500 கோடிங்கிறாங்க. அதை விட்டுட்டு ஏன் இவர் வரணும் சார்? சினிமா ஒழுந்து போச்சுங்க. என்ன சார், அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க, நீங்கள் ஒழுந்து போச்சுங்க. இந்த சினிமா தியேட்டர் இப்போ அண்ணா சாலையில் எத்தனை சினிமா தியேட்டர் இருந்தது? இன்றைக்கி ஒரு தியேட்டர் காட்டுங்க. தேவி தியேட்டர் ஒன்று தவிர வேறு எதுவும் இல்லை. தேவி தியேட்டர் மூட போகிறாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் என்னுடைய வர்த்தக நிறுவனம் இருக்குது. ஓகே. எங்கள் எதுவும் எது எதிர்த்து தான் அந்த சைக்கிள் ஸ்டாண்டை ஊட்டி இருக்கிறதுலாம் எங்களுடைய பில்டிங் தான். ஓகே ஓகே. தியேட்டர் மூட போகிறாங்க. அதுவும் முடிஞ்சுனாக்கா அண்ணா சாலையில் எங்கேயுமே தியேட்டர் இல்லைங்கிறது. எல்ஃபின்சன் தியேட்டர்கிட்ட ஆரம்பித்தோம்னா வரிசையாக தியேட்டர் இருக்குங்க. எல்ஃபின்சன் தியேட்டர் பின்னாடி கேஷினும் கெய்டி சித்ரா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாந்தி அண்ணா தேவி, அப்புறம் பிளாசா, பிளாசாவுக்கு தாண்டிங்கன்னா வெலிங்டன், வெலிங்டனுக்கு அது தாண்டிங்கன்னா அலங்கார் தியேட்டர், உள்ளே போனீங்கன்னா ஓடியன் மிட்லண்ட், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ஆனந்த் தியேட்டரு, அதுக்கு தாண்டி போனீங்கன்னாக்கா சஃபையர், சஃபையரை தாண்டிங்கன்னா சன் தியேட்டர், இவ்வளோ தியேட்டரையும் படம் பார்த்துருக்குங்க. இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிற உங்களுக்கு வாயத்தை பிறந்து பார்த்துக்கிட்டு இத்தனை தியேட்டர் அங்கே இருந்தது இன்றைக்கி இல்லை. இல்லை, சன் தியேட்டர், சன் தியேட்டர் இருந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து காமராஜர் அரங்கம் இருக்கு. வெலிங்டன் பிளாசான்னு பெரிய இதாக மாறிடுச்சு. அலங்காரம் இருந்த இடத்துல பல கட்டடங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு, என்னான்னு கூட தெரியல. சத்யம் தியேட்டர் ஒன்று இருக்குது, அவங்க வந்து மல்டிப்ளெக்ஸாக பண்ணி அதில் சினிமாவும் ஓடுது. இன்றைக்கி தியேட்டர்ஸ் எங்கே இருக்குதுனாக்கா இந்த பேரங்காடிகளா மல்டிப்ளெக்ஸில் தான் தியேட்டர்கள் ஓடுது. தனி தியேட்டர்களை இன்றைக்கி காணோம். அதே மாதிரி நான் வந்து 50 போகிறேன், இந்த ஆவடிக்கு போகிறேன், போகிற வழியில் எவ்வளோ தியேட்டர்ஸ் ஒன்றையுமே காணுங்க, ஒரே ஒரு தியேட்டர் தான் இருக்குது. அதில் வந்து நிறைய பேனர் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டாங்க, சார் மார்னிங் ஷோ இந்த படம் சார், மேட்னி ஷோ இந்த படம் சார், ஈவினிங் ஷோ இந்த படங்கிறாங்க. ஒரே தியேட்டரில் 4 படம் ஓடுது ஒரு நாளைக்கு. ஒரு 2 நாளைக்கு மேலே ஒரு பேனரை நான் பார்க்க மாட்டேங்கிறேன். அந்த படம் வந்துருச்சு, இப்போ ஒரு 3 ஷோவில் வந்து 300 கோடி வசூல் ஆகிடுச்சுன்றாங்க. அந்த படத்தை மறுநாள் பார்த்தா காணும் போய் எடுத்துட்டேன் சார் அப்படின்றாங்க. 300 கோடி ஒரே நாள் ஆகிடுச்சு சார், அது எப்படின்னு தெரியும். சினிமா இன்றைக்கி இல்லைங்க, அதனால வேறு வழி இல்லாமல், வேறு வழி இல்லை. எப்படி எம்ஜிஆர்லாம் ஏன் வந்தார்? அவருக்கு வந்து அரசியல் அதை என்றைக்கு வந்து ஆட்சிக்கு திமுக வந்த உடனே எம்ஜிஆர் படங்கள் விழ ஆரம்பிச்சு. ஓகே. அந்த திராவிட இயக்க தொண்டர்கள்லாம் வந்து வெறி கொண்டு எம்ஜிஆர் படங்களை பார்த்தாங்க. ஓகே. அந்த வகையில் எடுத்திங்கன்னா என்னென்ன என்ன மாதிரி ஆட்கள்லாம் அதில் ஒரு கூட்டம், அது மாதிரி ஆட்கள் எனக்கு கல்லூரியில் படிக்கும் போது விசில்னு பேர், விசில் எம்ஜிஆர் ரசிகனுக்கெல்லாம் விசில்னு பேர், விசில் அடிச்சாங்கன்னு பேர். இப்போ விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் அணில்னு பேர். அப்படியா? எங்கள் வேலையே என்ன தெரியுமில்ல சொன்னால் கேவலம் இப்படியெல்லாம் மட்டமான ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. எம்ஜிஆர் படத்தை முதல் நாள் பார்க்குறதுக்கு முன்னாடி சிவாஜி படத்தை பார்த்துருவோம். மேட்னி ஷோவை பார்த்துட்டு வெளியில் வந்து படமாடா எடுத்திருக்கான், மனுஷன் உட்காருவான், எடுத்து எடுப்பது அளவெடுத்த படம், யாவண்டா பார்ப்பான். இது வந்து எங்கள் வேலை. ஓ, அதை கிரியேட் பண்ண, படத்துக்கு பற்றி நெகட்டிவ் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது எங்கள் வேலை. இதுதான் எங்கள் வேலை. சிவாஜி படத்தை பார்த்து, சிவாஜி படத்தை பார்த்து மோசம் சொல்லணும், இதுதான் எங்கள் தொழில். அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன். குறிப்பாக பாலும் பழமும் படம் பார்த்துட்டு வர்றோம், வாயை மூடிட்டு வந்துருக்கலாம். எங்கள் செட்டை மதுரை மருத்துவக்கோட்டையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு தியேட்டர் பேர் கூட மறந்துட்டேன். அதில் வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்துட்டு இருக்கும்போது அந்த படம் ஓடுனதே பாட்டுக்கு தான் ஓடுது. ஓகே. வாயிருக்கு சும்மா இருக்கலாம்ல, நாக்கில் சரஸ்வதி தாண்டவம் ஆடுறான்,
பாட்டு போட்டிருக்கான் பாரு, கோமட்டத்தில் ஈஸ்வரமூர்த்தி என் கிளாஸ்மேட்டு கூட வந்தான், விட்டாம பாருங்க ஒரு அரை, இன்னொரு தடவை வாய தொடர்ந்து தொலைச்சு போடுவேன் பாட்டுக்காகவே நான் வந்திருக்க படத்துக்கு என்னடா பேசுறேன். அது மாதிரி இப்படியெல்லாம் பேச்சு அட்டகாசம் பண்ணும், இப்படியெல்லாம் எம்ஜிஆர் படத்தை தூக்கி விடுறதுக்கு நாங்கள் பண்ணது ஒரு காலம். இது மாதிரிலாம் நாங்கள் வந்து தீவிரமாக இருந்தோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வேகம் போயிடுச்சு. அதனால தான் அதனுடைய விளைவு தான் நம் நாடுன்னு ஒரு படமும் சிவந்தமண்ணு ஒரு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சிவந்தமண்ணில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கணும், நம் நாட்டில் சிவாஜி நடிச்சிருக்கணும்னாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆட்சியை வந்து குறையுற மாதிரியான படம் வந்து நம் நாடு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம கட்சியே கமெண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம் நாடு படம் சரியாக ஓடலை. தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு, இந்தியில் சூப்பர் ஹிட்டாக ஓடின படம் தமிழில் சரியாக போகலை. காரணம், அந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவே கிண்டல் அடிக்கிற மாதிரி படம் இருந்ததுனால எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்க்குறத குறைச்சான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓ நம்முடைய சினிமா செல்வாக்கு குறையுதுன்னும் போது தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து பல சந்தர்ப்பங்களாக வந்து கட்சி விட்டு அவர் வெளியே போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அது மாதிரி தான் சினிமா முழுவதுன்னும் போது அரசியலை வந்து தீவிரமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு இது பிரகாரம் அவர் அவர் நினைக்கிறாரு, நம்ம அரசியலுக்கு வந்தாக்கா பெருசாக வருவோம்னு நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் அது அந்த வருமானத்தை தக்க வைக்கிறதுக்கு அந்த தனக்கு இருக்கிற செல்வாக்கு ஒரு 150 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளர்கள் இருந்து தான் நம்ப வைக்கப்படுகிறோம். கொடுத்தாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது, அப்படி நம்ம நம்ப வைக்கப்படுகிறோம். அப்படி நம்ப வைக்கப்படுகிற போது அந்த செல்வாக்கு நமக்கு உளுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் அந்த தொண்டர்களும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஏதாவது ஒரு இது கொண்டு போகணுங்கிறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். எல்லா விழுந்து போன நடிகர்களும் அதே தான், எல்லா விழுந்து போன நடிகர்கள். சார், இப்போ சினிமாவில் அமைதியாக இருக்கிறார், எந்த அரசியல் பெரிய பார்வைகளை அவர் வெளிப்படுத்தினது இல்லை, பொதுவெளி அரசியலை அவர் தாக்குப்பிடிப்பாரா சார்? அது அது இன்றைக்கு வரல. அவர் என்ன பண்ணார், கட்சி ஆரம்பித்தார், பேரை வச்சார், முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம்லாம் இருந்தார். எங்க இருந்தார், எங்களுக்கு தெரியும், ரகசியமா வீட்டில் இருந்தாரா? அவர் வந்து எந்த ஈழத்தமிழர்கள் போராட்டம் மாதிரி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஈழத்தமிழர்களுக்காக போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரே நடிகர் வந்து ரகுவரன். ஓகே ஓகே, அவர் தான் எங்களோட வந்து உண்ணாவிரதத்தில் உட்காந்தார். ஓகே ஓகே ஓகே, எதுக்கு அவர் மலையாளி தமிழர்கள், அவர் தான் வந்து எங்களோட உட்காந்துருந்தார். மீனவர்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காருன்னு எங்கே எந்த என்ன போராட்டம் நடத்தினார் சொல்லுங்கள், சும்மா நீங்களாக கிளப்பி விட வேண்டியது. இப்போ நீங்களாக விட்டாட்டிக்க வேண்டிய இல்லை சார், இப்போ துப்பாக்கிச்சூடு தூத்துக்குடியில் அணைஞ்சுன்னா அங்கே போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு என்ன பேசினார் அவர், ரஜினி போனார். ஓகே சார், மாட்டிக்கிட்டு முடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு சினிமாக்காரன் நாங்கள் போகலையே, அங்கேருந்து ஒரு தொண்டர் கேட்டார்ல, போய் நின்னார் ரஜினி, நீங்கள் யாருங்கன்னாரு, நான் ரஜினி கத்தி, இப்போ என்னங்க வந்திருக்கீங்கன்னாரு. துப்பாக்கி அது நடந்து 4-5 நாள் ஆச்சுங்க, இப்போ நீங்கள் என்ன வந்து என்ன பண்ணுறீங்கன்னாங்க. அன்றைக்கி தான் ரஜினிக்கு புரிஞ்சது, ஓ நம்முடைய சினிமா செல்வாக்கு இங்கே செல்ல முடியாத ஓடி போயிட்டு. அன்றைக்கே எந்த நடிகனும் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ஆலையில் போக துப்பாக்கி தூண்டுதல் நடந்த பார்த்து எட்டி பார்க்கல. இப்போ விஜய்க்கும் அரசியலுக்கும் ஒத்தே வராது, ஒத்து வருமா வராதாங்கிறத அவர் இப்போ வந்ததுக்கு பிறகு தான் அவர் ப்ரூவ் பண்ணுது. இதுவரையில் அவர் நம்பிக்கையை கொடுக்கலை. ஓகே, கட்சிக்கு பேரை வச்சார், காணாமல் போயிட்டார். கட்சிக்கு கொடி அறிமுகப்படுத்தினார், காணாமல் போயிட்டார். எங்கேயாவது அந்த கட்சி கொடி பறக்குதா? யாராவது ஒரு தொண்டை வந்து கொம்பு நட்டு கொடி பறக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். கட்சி கொடியை அறிவித்து 6 மாதம் ஆச்சு, ஒரு இடத்துல இருந்து கொடி பறக்கிறத நான் பார்க்கல. அப்புறம் எங்கே இருக்கு அந்த தொண்டை? இதெல்லாம் தான் கேள்வி. நான் கேட்குறது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். தொண்டர்களே காணணும்னு எல்லாருமே உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு மாநாட்டை பற்றி டெய்லி நீங்கள் செய்தி போடாமல் இருக்க மாட்டேங்கிறீங்க, டெய்லி போடுறீங்க. விக்கிரவாண்டியில் தேர்தல் இது மாநாடு நடக்குது, இன்றைக்கி புல்டோசர் வந்துருச்சு, இன்றைக்கி வந்து மண் அள்ளிட்டாங்க, இன்றைக்கி 4 கூட மண் எடுத்து போட்டது அந்த மண் குவியல், இது தான் மாநாட்டுக்காக கோவிக்கப்பட்ட மண் குவியல்னு ஒரு பெரிய ஃபோட்டோவெல்லாம் போடுறீங்க, என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அப்புறம் ஒரு அறிக்கை பார்த்தேன், கர்ப்பிணிகள் வயதானவர்கள் எல்லாம் சிறுவர்கள்லாம் வரக்கூடாது. ஒரு மாநாட்டுக்கு இப்படி சொல்லுவாங்களா யாராவது? சார், அவர் வந்து ஒரு முன்மாதிரி மாநாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களை மாதிரி ஆட்கள் விட மாட்டேங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன என்ன, நாங்கள்லாம் அவ்வளோ புத்தி இல்லாத 84 வயசு வரலாம், அறிவு கட்ட நிறைய வளர்ந்துட்டோம். திமுக மாநாடெல்லாம் நடக்கும்போது குடும்பத்தோடு வருவாங்க. திமுக மாநாட்டில் வந்து அந்த பந்தலில் இருக்கிற மூங்கில் வந்து கயிறை கட்டி தூரி கட்டி குழந்தைகளை ஆளாட்டிக்கிட்டு மாநாட்டில் அட்டன் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கும் அங்கே இடம் உண்டு, கை குழந்தைகளை கூட பார்த்துக்கிறதுக்கு மாநாட்டில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு திமுக நடத்துச்சுங்க. பெண்கள் வந்து உட்காந்துருக்கலாம், வந்து அங்கே எல்லா வசதியும், பெண்களுக்கு தனியான கழிப்பிடங்கள் எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க.
வயதானவர்களாக வாங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு மருத்துவ உதவியெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இப்படி நடத்தினா நீங்கள் ஒரு மாநாடு வர்றதுக்கு பாதுகாப்போடு நீங்கள் நடத்துவேன்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீ உங்ககிட்ட நாட்டை கொடுக்கலான்னு மக்கள் நினைப்பாங்க. நீ வராத, நீ வராத, வான்னு கூப்பிடல, நீ வராத, நீ வராத, நெகட்டிவாக போடுறாரு. அப்புறம் எப்படி சார் அது ஒரு பாதுகாப்புக்காக சொல்கிறாரு? அதை இந்த பாதுகாப்பு மாநாட்டுக்கு வர்றவனுக்கு கூட பாதுகாப்பை கொடுக்க முடியாத ஒரு ஆள் எப்படிங்க நாட்டை நடத்துவார்? அதுதானே கேள்வி. நீங்களும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்த்துக்க வச்சு ஒரு மாநாட்டுக்கு வரவங்க கூட என்னால் பாதுகாக்க முடியாது. நீ என்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா அதே தான் அப்படின்னு நாளைக்கு என்ன சொல்லுவார்? என்னுடைய என்னிடத்தில் முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு இங்கே இருக்க வயோதிகள் கற்பணிகள்லாம் நாட்டை விட்டு போய்விடுங்கள், இளைஞர் மாட்டமாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் யார் கேட்க சொல்ல மாட்டான்னு என்ன இருக்குது? கண்டிப்பாக சார். இப்போ அவருடைய மாநாட்டு திடலில் சார் ஒரு நாலு பேருடைய பதாகை பெரிய அளவில் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று பெரியார், அம்பேத்கர், அப்புறம் அண்ணாவுடைய படம் அங்கே இல்லை, அது புறக்கணிக்கப்படுது. தமிழ் மொழிக்காக போராடிய போராட்ட வீரர்களுடைய அந்த இதெல்லாம் வைக்க போகிறாங்க. இவர் என்ன சார் சொல்கிறாரு? யாருக்குமே நான் எதிரி இல்லைன்னு சொல்கிறாரா? என்ன கான்செப்ட் இவர் பேசுகிறார்? அவர் 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 பாவம் அவரை வந்து குழந்தை உள்ளே விட்டுட்டாங்க. யார் சார் அது பண்ண? யாரோ தூண்டி விட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திக்கு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. யாரோ சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டால் நல்லா ஓட்டு கிடைக்குங்கன்னு நான் போட்டாரோ அவருக்கு. இப்போ அவர்கிட்ட போய் பெரியார் என்ன சொன்னான்னு கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியுமாங்கிறது அடுத்த கேள்வி. ஏங்க அவர் அரசியலுக்கு வரதா இருந்தால் அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியை வளர்த்திட்டு போயிருக்கலாம். அன்றைக்கு பயந்து ஓடினார், ஒரு ஜெயலலிதா ஒரு மிரட்டு மிரட்டினு காணாமல் போனவர் தானே அவர். இப்போவும் கூட அவர் வந்து ஒரு மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் கட்சி ஆரம்பித்ததா ஊரே பேசிக்கிறாங்க. ஓ, பாஜக மிரட்டல், பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்தால் அவர் வந்து கட்சி ஆரம்பித்ததா சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அப்புறம் என்ன இருக்குது? பாஜக மேட்டி இவரை கட்சி ஆரம்பிக்கிறதுல அவங்களுக்கு என்ன சார் இருக்கு? ஏங்க அவர் ரெய்டு பண்ணாக்க அவர் படத்துக்கு 150 கோடி வாங்குறேன்றீங்க, அப்புறம் உங்களை என்ன வேணாலும் நான் பண்ணலாமே. நான் ஏன் தைரியமாக இருக்கிறேன்னு நான் ரெய்டு பண்ணாக்கா அவன் தான் காசு போட்டு போறேன், பிச்சைக்காரனாக இருக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க பாஜகவை பார்த்து. ஏன்னா நம்ம வளரவே இல்லை, வளர்ந்தவனை தான் அவங்க மிரட்டுறாங்க. ஆனால் நமக்கு அந்த பயமே இல்லை. இவங்கெல்லாம் மடியில் காண இருக்குது, அதனால தானங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஏன் பயப்படுறான்? எல்லாத்து மடியிலும் காண இருக்குது சார். நிறைவா சார், அரசியலை மிக நுட்பமாய் பார்க்குற ஒரு ஆள் நீங்கள், விஜய் இந்த மாநாட்டில் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவருக்கே தெரியாத விஷயத்தை என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அவங்க யார் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அவர் படிக்க போகிறாரு. அவர் என்ன எழுதி ஒரே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேச போகிறாரு. ஒரே ஒரு ஜோக் மாத்திரம் நான் அவருக்கு சொல்கிறதுக்கு பாரு. ஒரு பெரிய தலைவர் வந்து மாநாட்டு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட சொல்கிறாரு. ஓகே, நல்ல மாநாட்டு ஸ்பீச் ஒன்று எழுதி கொடு அப்படின்றாரு. அவர் எழுதி கொடுத்துட்டாரு. 10-15 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது ஸ்பீச், அந்த ஸ்பீச் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்ட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கையில் கொடுத்துட்டாரு. படிக்கிறாரு படிக்கிறாரு, 1 மணி நேரம் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு உக்காந்துட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு 15 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் வர்ற மாதிரி பண்ணிவிட்டாடா, என்னடா இப்படி எழுதிவிட்டேன்னா சார், காப்பி 2 காப்பியும் சேர்த்து வச்சு அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க சார், ஸ்பீச்சுக்கு 2 காப்பி கொடுத்தோம்னா அது மாதிரி ஆகிடாமல் பார்த்துங்க. அவ்வளோதான். இன்னொரு ஜோக்கியும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த மேடையில் நான் எவ்வளோ நேரம் பேசலாம்னு தலைவர் கேட்டார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அரை மணி நேரத்தில் நாங்கள் போயிடுவோம்ட்டார். அப்போ இதையும் மக்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த 2 ஜோக்கியும் மனசில் வச்சுக்கிட்டு மேடையில் பேசுங்க. நன்றி சார்.